ஹாய் வியூவர்ஸ், வெல்கம் பேக் டு அவர் சேனல். கிருஷ்ணர் மண்ணை சாப்பிட்டதையும் அவர் சாப்பிட்டதை பார்த்த யசோதை அவர் வாயை திறந்து காட்ட சொல்லும்போது அவர் வாயிலிருந்து முழு உலகத்தையும் அவர் காட்டினார் அப்படிங்கிற ஸ்டோரி வந்து நம்ம எல்லாருக்குமே தெரியும். அப்படி அவர் மண்ணை சாப்பிட்டதாக சொல்லக்கூடிய இடம்தான் இந்த பிரம்மாண்ட் கட். இந்த இடத்துல தான் கிருஷ்ணர் வந்து மண்ணை அள்ளி சாப்பிட்ருக்காரு. அதே மாதிரி தன்னோட தாய் யசோதைக்கும் இந்த இடத்துல தான் தன்னோட வாயிலிருந்து இந்த உலகத்தையே காமிச்சிருக்காரு. அதுக்கப்புறம் தான் யசோதைக்கு தன்னுடைய மகன் வந்து விஷ்ணுவோட அவதாரம் அப்படிங்கிறது தெரிய வருது. நாங்கள் ராமன் ரெட்டிக்கு அப்புறம் போன பிளேஸ் வந்து இந்த பிரம்மாண்ட் கட் தான். இந்த இடம் பார்க்குறதுக்கே வந்து ரொம்ப அழகாக இருந்துச்சு. இந்த பிரம்மாண்ட் கட் யமுனை ஆற்றங்கரையில் இருக்குது. என்ட்ரன்ஸ்லேயும் சரி, என்ட்ரன்ஸ்க்கு வெளியவும் சரி, இங்கே வந்து பார்த்தோம் அப்படின்னா நிறைய ஷாப்ஸ் இருக்குது. அதே மாதிரி ரஷ்ஷாக இருக்கும்போது மட்டும்தான் உள்ளே வந்து பார்க்கிங் அலோவ் பண்ணுறாங்க. மற்றபடி பார்த்தோம் அப்படின்னா நம்ம வந்து பார்க்கிங் வெளியே தான் வந்து பிளேஸ் கொடுத்துருக்காங்க. அதே மாதிரி நம்ம இப்போ போகிற பிளேஸுக்கு லெஃப்ட் சைடு வந்து பார்க்கிங் அலாட்மெண்ட் இருக்குது. ஸோ இந்த என்டையர் ட்ரிப்லேயுமே ரமன் ரெட்டியில் எப்படி வந்து மைதா மாவு மாதிரி மண் சாஃப்டாக இருந்துச்சோ இங்கேயும் அதே மாதிரி தான் இருக்குது. இங்கே இருக்கக்கூடிய ஷாப்ஸில் வந்து கிருஷ்ணரோட ஐடால் வந்து கிடைக்கும். அதே மாதிரி வந்து குழந்தைங்களுக்கு வந்து கிருஷ்ணாவோட ட்ரெஸ், பெரியவங்களுக்கு வந்து குர்த்திஸ் அந்த மாதிரி கிடைக்கும். இந்த பிளேஸ்லேருந்து நம்ம யமுனா ரிவர் பார்க்கும்போது அவ்வளோ பியூட்டிஃபுல்லாக இருந்துச்சு. ஸோ நிறையா பேர் வந்து இந்த இடத்துல வந்துட்டு செல்ஃபீஸ் எடுத்தாங்க. எவ்வளோ கூட்டம் இருந்தாலும் இந்த இடத்துலேருந்து இந்த வியூலாம் பார்க்கும்போது வந்து மைண்டுக்கு வந்து ரொம்ப ரிலாக்ஸ்ட் அண்ட் அமைதியாக இருந்துச்சு. இங்கே வந்து போட்ஸும் இருக்குது, நிறையா பேர் வந்து போட் ட்ரிப்பும் கூட போனாங்க. ஸோ நம்ம இந்த படிக்கட்டு மேலே ஏறி போனோம் அப்படின்னா தான் நம்ம வந்து டெம்பிளுக்கு போக முடியும். இங்கே உள்ளேயுமே வந்துட்டு நிறைய ஷாப்ஸ் இருக்குது. அந்த ஷாப்ஸ்லேயுமே மேக்ஸிமம் பார்த்தோம் அப்படின்னா இந்த மாதிரி வந்து கிருஷ்ணர் ஐடால் தான் இருக்குது. இதுக்கடுத்து பார்த்தோம் அப்படின்னா நிறையா பேர் வந்து இந்த கிருஷ்ணருக்கு வந்து டெக்கரேட்டிவ் கூடை, ட்ரெஸ் அந்த மாதிரி திங்ஸ் எல்லாமே வந்து வாங்கி யூஸ் பண்ணுறாங்க. அந்த ஐட்டம்ஸ் வந்து இங்கே நிறையாவே இருக்குது. இங்கே இருக்கக்கூடிய ஐட்டம்ஸ் எல்லாமே வந்து எனக்கு லிட்டில் பிட் காஸ்ட்லியாக தான் பட்டுச்சு. இங்கே வந்து ரெண்டு மரம் இருக்குது, இதை வந்து சேக்கட்ரி அப்படின்னு சொல்லிட்டு எல்லாருமே வந்து இந்த மரத்தை சுற்றி கும்பிட்றாங்க. நாம் இப்போ வந்து பக்கத்தில் போய் பார்க்கலாம். நாம் எப்படி நம்ம ஊரில் மரத்துக்கு வந்து வளையல் கட்டி, தொட்டில் கட்டி அந்த மாதிரி பண்ணுவோமோ அவங்களவங்க வேண்டுதலுக்கு ஏற்ற மாதிரி இங்கே வந்து இந்த மாதிரி கிளாத் வந்து கட்டுறாங்க. நம்ம ஊர் மாதிரியே இங்கே இந்த மரத்தில் நம்ம இந்த கிளாத்தெல்லாம் கட்டி நம்ம வேண்டிக்கிட்டோம் அப்படின்னா நம்மளுடைய வேண்டுதல் வந்து பலிக்கும் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. இந்த கிளாத்ஸ் எல்லாமே வந்து இங்கே நியர்பை நிறைய ஷாப்ஸ் இருக்குது, அந்த ஷாப்ஸில் வந்து விற்கிறாங்க. அது மட்டும் இல்லாமல் சில தனியாகவும் கொண்டு வந்து விற்கிறாங்க. ஸோ யமுனா ரிவர் வந்து நம்ம இங்கே பார்த்தாச்சு. இப்போ நம்ம கோயிலுக்குள்ளே போக போகிறோம். நாம் எப்படி கோவில் அர்ச்சனைக்கு வந்து தேங்காய் பழம் வாங்கிட்டு போவோமோ அதே மாதிரி இங்கேயும் வந்து இவங்க என்ன மெத்தட் ஃபாலோ பண்ணுறாங்களோ அந்த திங்ஸ் எல்லாமே வந்து வெளியே வச்சுருக்காங்க. எனக்கு இங்கே என்ட்ரன்ஸ் வந்தோடனே ரொம்ப பிடிச்ச பிளேஸ் அப்படின்னு சொல்லி பார்த்தோம் அப்படின்னா இங்கே இருக்கக்கூடிய இந்த போர்ட்ரேட் தான். இது யசோதை வந்து குழந்தை கிருஷ்ணரை வந்து வாயை திறந்து காட்ட சொல்லி அதில் உலகத்தை பார்த்த மாதிரி இருக்குது. இந்த போர்ட்ரேட் ரியலி ரொம்ப அழகாக இருந்துச்சு. ஸோ அதனால தான் வந்து ஜூம் பண்ணி நல்லாவே காமிச்சிருக்கேன். இப்போ நம்ம கோவிலுக்குள்ளே போகலாம். இதுதான் வந்து கோவிலோட கர்ப்பகிரகம். இந்த இடமுமே வந்து ரொம்ப அழகாக இருந்துச்சு. நாங்கள் போகும்போது கொஞ்சம் ரஷ்ஷாக இருந்துச்சு, அதனால் வந்துட்டு ஃபுல்லாக வந்து டீட்டெயிலாக வீடியோ எடுக்க முடியல. அதே மாதிரி நியர்பை போயும் வந்து வீடியோ எடுக்க முடியலை. ஒரு வழியாக நம்ம வந்துட்டு மூலவர் சன்னதியை வந்து நெருங்கிட்டோம். இங்கே இந்த குட்டி ரூம்குள்ளே தான் வந்துட்டு கிருஷ்ணர் இருக்கார். இங்கே கிருஷ்ணர் மட்டும் இல்லாமல் நிறைய சாமியோட ஃபோட்டோஸும் இருக்குது. அதே மாதிரி பார்த்தோம் அப்படின்னா மூணு சிலை இருக்குது. இதில் ஒன்று வந்து கிருஷ்ணர் அப்படின்னும், இன்னொன்று யசோதை, இன்னொன்று ராதைன்னு சொல்கிறாங்க. நம்ம ஊர் மாதிரி ஃபஸ்ட்டு வந்துட்டு சன்னதியை சுற்றி வந்துட்டு அதுக்கப்புறம் வந்து போய் சாமி கும்புற பழக்கம் இங்கே இல்லை. ஸோ நாங்கள் டைரெக்டாக ஃபஸ்ட்டு உள்ளே போய் சாமி கும்பிட்டோம். இப்போ சன்னதியை வந்து சுற்றி வரோம். இந்த டெம்பிள் சம்மரில் காலையில் 5 மணிலேருந்து மதியம் 12 மணி வரைக்கும், அதுக்கப்புறம் மதியம் 2 மணிலேருந்து நைட் 9 மணி வரைக்கும் திறந்திருக்கும். அதே மாதிரி வின்டர் சீசனில் காலையில் 5:30 மணிலேருந்து மதியம் 12 மணி வரைக்கும், மதியம் 2 மணிலேருந்து நைட் 8:30 வரைக்கும் திறந்திருக்கும். கிருஷ்ணர் இங்கே இருக்கக்கூடிய பிளேஸில் தான் மண் சாப்பிட்டார் அப்படிங்கிறதுனால இங்கே களிமண்ணும் வந்து விற்கிறாங்க. சின்ன சின்ன பேக்கெட்ஸில் வந்து களிமண் வந்து சேல் பண்ணுறாங்க. இந்த களிமண்ணை வந்து நம்ம வாங்கிட்டு போய் சாப்பிட்றோம் அப்படிங்கும்போது நமக்கு எப்பேற்பட்ட வியாதியாக இருந்தாலும் சரியாகும் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க.
ஸோ கோவிலோட என்ட்ரன்ஸ்லேயே வந்து அந்த களிமண் வந்து குட்டி குட்டி பேக்கெட்டில் வந்து சேல் பண்ணிகிட்ருக்காங்க. நிறையா பேர் வந்து இந்த களிமண் பேக்கெட்ஸ் வந்து வாங்கிட்டு போகிறாங்க. இதை வந்து பேக்கெட் 10 ரூபா 15 ரூபா அந்த மாதிரி வந்து ரேட் சொல்கிறாங்க. அதே மாதிரி இங்கே யமுனா நதிக்கரையில் கிருஷ்ணர் விளையாடினதுனால அவருடைய பாதம் பட்ட இந்த யமுனா நதியிலேருந்து தீர்த்தம் எடுத்து நம்ம தெளிச்சுக்கிட்டோம் அப்படின்னாலோ, அதே மாதிரி அந்த தீர்த்தத்தை நம்ம குடித்தோம் அப்படின்னாலோ, நம்மளுடைய உடம்பில் இருக்கக்கூடிய வியாதிகளாகட்டும் நமக்கு இருக்கக்கூடிய தோஷங்களாகட்டும் நீங்கும் அப்படிங்கிற மாதிரி இங்கே சொன்னாங்க. இப்போ நம்ம சன்னதியிலேருந்து ரிட்டன் ஆகிட்டுருக்கோம். ரிட்டன் ஆகிற வழியில் தான் நான் வழியில் இருக்கக்கூடிய இந்த ரெண்டு மரத்தையும் வந்து இப்போ காட்டிகிட்ருக்கேன். நீங்கள் பார்க்கும்போதே உங்களுக்கு தெரியும் எந்த அளவுக்கு வந்து பக்தர்கள் வந்து இங்கே கட்டியிருக்காங்கன்னு. இங்கே வரக்கூடிய டூரிஸ்ட் ஆகட்டும் பக்தர்களாகட்டும் எல்லாருமே மெயினாக போகக்கூடிய பிளேஸ் என்ன அப்படின்னு சொன்னால் இந்த பிளேஸ் தான். ஸோ இங்கே இருந்து நம்ம சுற்றி இருக்கக்கூடிய ரிவரை பார்க்கும்போது ரிவர் வந்து ரொம்ப அழகாக இருக்குது. இங்கே வரக்கூடிய டூரிஸ்ட் எல்லாத்துக்குமே வந்து இது ஒரு செல்ஃபி பாயிண்ட். ஸோ இதே மாதிரியே இன்னொன்று பக்கத்துலேயே இருக்குது, இப்போ அங்கே தான் போயிட்டுருக்கோம். ஸோ இதுக்கப்புறம் டைம் ஆனதுனால நாங்கள் இங்கேருந்து கிளம்பிட்டோம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கோன்னு நினைக்கிறேன். இந்த யூபி ட்ரிப்பில் நெக்ஸ்ட்டு நாங்கள் எங்கே போனோம் அப்படின்னு தெரிஞ்சுக்கிறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங் மை வீடியோ.